அனைவருக்கும் வணக்கம். ஹாப்பி தேர்ஸ்டே. இன்றைக்கி டெக் அப்டேட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 5G நிறைய பேர் வெயிட்டிங். இந்தியாவில் 5G ஸ்பெக்ட்ரம் ஆக்ஷன் அண்ட் லான்ச் டேட் பற்றி தெரிய வந்திருக்கு. ஸோ அது என்ன அப்படின்னு பார்த்துடலாம். வாட்ஸ்அப்பில் ஒரு யூஸ்ஃபுல் பிக் அப்டேட் வருது அப்படின்னு சொல்லலாம். அது என்ன அப்படின்னு பார்த்துடலாம். மோட்டோ G82 இதோட இந்தியா லான்ச் பற்றி தெரிய வந்திருக்கு. எல்லாமே பார்த்துடலாம் டெக்னியூஸ் நம்பர் 850. இன்றைக்கும் பேடிஎம் கான்டெஸ்ட் இருக்குது. எப்போ மாதிரி உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருந்தீங்கன்னா, என் பேர் வானா, இது டெக்னிக்கல் சென்னை. அனைத்து டெக் செய்திகளும் தமிழில். இந்தியாவில் எக்கச்சக்கமான 5G ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் ஆகுது. பட் 5G நெட்ஒர்க் எப்போ லான்ச் பண்ணுவாங்க அப்படிங்கிறது ஒரு மில்லியன் டாலர் க்வெஸ்டனாக தான் இருக்குது. இந்தியாவில் 5G லான்ச் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ரிவீல் ஆயிருக்க டேட் வந்து இண்டிபெண்டன்ஸ் டே, எஸ் August 15, 2022 5G லான்ச் ஆகும் அப்படிங்கிற மாதிரி டாட் வந்து டேட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. 5G லான்ச் பண்ண போகிறாங்க. ஸ்பெக்ட்ரம் ஆக்ஷன் எங்கே அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். எஸ் ஸ்பெக்ட்ரம் ஆக்ஷன் மேலே நடக்க வேண்டியது. பட் ஜூன்லேயே இவங்க கண்டெக்ட் பண்ணலாம் அப்படின்னு தெரியுது. அதுவும் ஸ்பெக்ட்ரம் ஆக்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 1 டே நடக்காது. இது 30-40 days எடுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எவ்ரி வீக், ஜூன் டு ஜூலையில் வந்து 2 மாதத்துக்குள்ளே வந்து எவ்ரி வீக் இவங்க ஆக்ஷன்ஸ் கண்டெக்ட் பண்ணலாம் அப்படின்னு தெரியுது. இங்கே பேன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் டெலிகாம் செக்டர், அதாவது ஏர்டெல், ஜியோ, ஓடோஃபோன் இவங்களுக்கு ஃபேவராக தான் இங்கே பேன்ஸ் வந்து ரிவீல் ஆன மாதிரி இருக்குது. ஏன்னா நிறைய பேர் வந்து ப்ராட்பேண்ட் செக்டர், அதுக்கப்புறம் இந்தியன் சேட்டலைட் எல்லாம் சில பேண்ட் வித் கேட்டிருந்தாங்க. பட் எல்லா பேண்டுமே வந்து ஆக்ஷனுக்கு வர்றதா தெரியுது. ஸோ ஆக்ஷனுக்கு வரும்போது கண்டிப்பாக ஜியோ அண்ட் ஏர்டெல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க தான் லீடில் இருப்பாங்க. ஸோ அவங்கக்கிட்ட எல்லா பேண்ட்ஸுமே அவைலபிளாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் தற்சமையும் வந்து தகவல் வெளியாக இருக்குது. ஸோ 5G ஸ்பெக்ட்ரம் ஆக்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூன் ஜூலையில் இவங்க கண்டெக்ட் பண்ணி ஆகஸ்டில் வந்து இந்தியாவில் இவங்க 5G லான்ச் பண்ணலாம். அதாவது August 15 அன்னைக்கு இண்டிபெண்டன்ஸ் டே அன்னைக்கு 5G அனௌன்ஸ் பண்ணலாம் தெரியுது. பட் 5G அனௌன்ஸ் பண்ணி லான்ச் பண்ண இமீடியட்டாக எல்லாருமே யூஸ் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. இது பேட்ச் வைஸாக தான் ரோல் அவுட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கான டீட்டெயில்ஸும் இவங்க இன்னும் கொஞ்சம் நாளில் ரிவீல் பண்ணுவாங்க. ஸோ எந்த ஸ்டேட்டுக்கு இல்லை எந்த சிட்டிக்கு முதல்ல வருது அப்படிங்கிறதையும் இன்னும் கொஞ்சம் நாள் இவங்க அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அதையும் டெக் அப்டேட்டில் நல்லா இருக்கும். டிக்டாக் ஆப் 2020 இந்தியாவில் பேன் பண்ணியிருந்தாங்க. இந்த ஆப் மறுபடியும் ரீலான்ச் ஆகலாம் அப்படின்னு தெரியுது. எஸ் டிக்டாக் அப்படின்னு சொல்லும்போது இதோட ஓனர் வந்து சைனீஸ் கம்பெனி பைட் டான்ஸ். இவங்க வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய பிக் ஷார்ட்ஸோட கொலாபரேஷனுக்கு பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க. இங்கே பிக் ஷார்ட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடியது ரியல் எஸ்டேட் குரூப்பில் வந்து டாப் ஆஃப் த லிஸ்ட்டில் இருக்க ஹிரா நந்தானி இந்த குரூப்போடையும் பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க. அதுக்கப்புறம் ஏர்டெல், ஜியோ, டாடா குரூப்னு நிறைய பேரோட வந்து கொலாபரேஷனுக்கான பேச்சுவார்த்தை நடக்கிறதா தெரியுது. ஆல்ரெடி US டிக்டாக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்போவுமே நம்பர் 1 ஆப்பாக இருக்குது. இந்தியாவிலையும் வந்து பேன் பண்ணுற வரைக்கும் இது நம்பர் 1 ஆப்பாக தான் இருந்தது. ஸோ ரீலான்ச்க்கான பேச்சுவார்த்தை ஒருவேளை சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்தால் டிக்டாக் மறுபடியும் இந்தியாவில் வரலாம். ஸோ இந்த ஆப் ரீலான்ச் ஆகிறது எத்தனை பேருக்கு ஓகே தவறாமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுறேன். இந்தியாவில் ஃபர்ஸ்ட் டைம் 3D அனமார்ஃபிக் ஸ்க்ரீன் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை கொண்டு வந்த பிராண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விவோ தான். விவோ இந்தியாவில் ஃபர்ஸ்ட் டைம் 3D அனமார்ஃபிக் ஸ்க்ரீன் வழியாக அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஒரு காலத்தில் அட்வர்டைஸ்மெண்ட் அப்படிங்கும்போது போஸ்டர்ஸ், ஹோர்டிங் இந்த மாதிரி இருந்தது. பட் இப்போ லேட்டஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அனமார்ஃபிக் ஸ்க்ரீன் தான். குளோபலாக நிறைய இடங்களில் இருக்குது. இந்தியாவில் விவோ லான்ச் பண்ணியிருக்காங்க. அதுவும் ஹரியானா சைபர் ஹப் இங்கே வந்து இவங்க இதை வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வழியாக எப்படி நீங்கள் வந்து ப்ராடக்ட் வியூ பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 3D டைமென்ஷனலில் எல்லா சைட்ஸுமே ஒரு ப்ராடக்ட் எப்படி இருக்குது அப்படின்னு வியூ பண்ணலாம். ஒரு போஸ்டர் ஹோல்டர் அப்படின்னா வந்து ஜஸ்ட் ஒரு இமேஜ் மாதிரி தானே இருக்கும். பட் இதில் பார்க்கும்போது வந்து விஷுவலைசேஷன், நேரில் பார்க்குற மாதிரி வந்து உங்களுக்கு ஒரு விஷுவலைசேஷன், ஒரு இம்மர்சிவ் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். ஒரு ப்ராடக்ட் எப்படி இருக்குன்னு எல்லா ஆங்கிள்ஸ்லையும் வியூ பண்ணுற மாதிரி வந்து அவங்களுடைய லேட்டஸ்ட்டாக லான்ச் பண்ணியிருந்த விவோ X80 கேமரா சென்ட்ரிக் டிவைசஸ் உடைய ப்ராடக்ட் வந்து இந்த அனமார்ஃபிக் ஸ்க்ரீனில் வந்து டிஸ்பிளே ஆகிட்டு இருக்கு. ஸோ நீங்கள் ஒருவேளை ஹரியானாவில் இருக்கீங்கன்னா இதை போய் நீங்கள் வாட்ச் பண்ணலாம். வாட்ஸ்அப் ஒரு பிக் அப்டேட் கொண்டு வர போகிறாங்க. இன்னும் சொல்லப்போனால் ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு அப்டேட்டில் ஃபைனலாக வாட்ஸ்அப் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த அப்டேட்டில் 5 வருஷமாக இவங்க ஒர்க் பண்ணாதான் தெரியுது. இனிமே தான் ரோல் அவுட் பண்ண போகிறாங்க. தற்சமயம் பீட்டா ஓஷனில் தான் ஸ்க்ரீன்ஷாட்ஸ் வந்து ரிவீல் பண்ணியிருக்காங்க. இந்த அப்டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எடிட் மெசேஜ், எஸ் வாட்ஸ்அப் அப்படின்னு சொல்லும்போது ஒரு மெசேஜ் நம்ம அனுப்பிட்டோம், அதில் வந்து ஏதாவது டைப்பிங் எரர் இருக்குன்னா எதை நம்ம அந்த மெசேஜை ரீசெண்ட் பண்ணணும், பழைய மெசேஜை டெலீட் பண்ணணும், இந்த தான் ஆப்ஷன்ஸாக இருந்தது. பட் இனிமேல் நீங்கள் ஏதாவது மெசேஜ் அமுச்சுட்டீங்க, அதில் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்குது, எரர் இருக்குன்னா அதை செலக்ட் பண்ணி இனிமேல் நீங்கள் எடிட் பண்ணுற ஆப்ஷன் இருக்கும். எஸ் நீங்கள் அதை செலக்ட் பண்ணும்போது இங்கே ஸ்க்ரீன்ஷாட்டில் ரிவீல் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ஃபோ, எடிட், காப்பி, 3 ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. எடிட் ஆப்ஷனும் நீங்கள் செலக்ட் பண்ணி என்ன மிஸ்டேக் இருக்கோ எடிட் பண்ணி அதே மெசேஜை நீங்கள் ரீசெண்ட் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி எடிட் ஆப்ஷன் ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஆப்ஷனாக இருக்கும். நீங்கள் வாட்ஸ்அப் யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இது தற்சமையும் பீட்டா வெர்ஷனில் ரிவீலாக இருக்குது. கூடிய விரைவில் ஆண்ட்ராய்டு, iOS எல்லாத்துக்கும் ரோல் அவுட் ஆகும்.
ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு போக்கோ அப்படின்னு சொன்னாவே வந்து கேமர்ஸ்க்கெல்லாம் எக்ஸைட்டிங்காக இருக்கும். ஏன்னா போக்கோ எப்போவுமே வந்து கேமிங்கை மைண்டில் வச்சு தான் ஸ்மார்ட் ஃபோன் கொண்டு வருவாங்க. நிறைய டிவைசஸ் இந்தியாவில் லிஸ்டிங்காக இருக்குது, பட் எக்ஸைட்டிங் டிவைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து போக்கோ X4 GT-ஆக தான் இருக்கும். ஏன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து ஸ்பெக்ஸும் நல்லா இருக்குது, ப்ரைஸிங்கும் இவங்க பெஸ்ட்டாக கொண்டு வரலாம் அப்படின்னு தெரியுது. பட் அவுட்லுக் டிசைன் எப்படி வரும் அப்படின்னு தெரியல. இந்த ஸ்மார்ட் ஃபோன் போக்கோ F4 GT வந்து மீடியா டெக் டைமென்சிட்டி 8100 லான்ச் ஆகலாம் அப்படின்னு தெரியுது. ஏன்னா இதோட மாடல் நம்பர் வந்து இப்போ சைனாவில் லான்ச் ஆச்சு இல்லையா, ரெட்மி நோட் 11T ப்ரோ, அதை தான் ரீபிராண்ட் பண்ணுற மாதிரி வந்து மாடல் நம்பர் சிமிலராக இருக்கிறதுனால அதே ஃபீச்சர்ஸோடு இவங்க கொண்டு வரலாம். கூடவே 48 MP ட்ரிப்பிள் சென்சார் LCD பேனல்னு ஒரு அஃபோர்டபுள் கேமிங் எடிஷன் போக்கோ தரப்புலேருந்து நம்ம எதிர்பார்க்கலாம். இது ஜூன் ஜூலையில் இதோட லான்ச் இருக்கும். கவுண்டர் பாயிண்ட் ரிசர்ச் வந்து இந்தியாவில் எந்த நெக் பேண்ட் பாப்புலர், அதிகமாக சேல் ஆயிருக்கு அப்படிங்கிற ரிப்போர்ட் வெளியிட்டிருக்காங்க. இந்த ரிப்போர்ட் வந்து இப்போ ஃபர்ஸ்ட் குவார்ட்டர், ரொம்பவே லேட்டஸ்டான ரிப்போர்ட் 2022. ஸோ இந்தியா 2022 அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆடியோ டிவைசஸ் யூசேஜ் வந்து ரொம்பவே இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அது TWS-ஆக இருக்கட்டும், நெக் பேண்டாக இருக்கட்டும், இல்லை இயர்ஃபோன்ஸாக இருக்கட்டும், அதிகம் பேர் வந்து ஆடியோ டிவைசஸ் பர்ச்சேஸ் பண்ணுறாங்க. எஸ்பெஷலி வந்து நிறைய பிராண்ட்ஸ் நிறைய ஆப்ஷன்ஸோடு இருக்குது. இங்கே டாப் ஆஃப் த லிஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன் ப்ளஸ் தான் வந்து டாப் ஆஃப் த லிஸ்ட்டில் இருக்காங்க. அவங்களுடைய புல்லட் வயர்லெஸ் தான் அதிகமாக சேலாக இருக்குது. செகண்ட் ப்ளேஸில் போட் ராக்கஸ் 255, இது அதிகமாக இருக்குது. தேர்ட் ப்ளேஸில் ரியல்மி. ஸோ இதுதான் வந்து டாப் 3 லிஸ்ட் இந்தியாவை பொறுத்த வரைக்கும், அதாவது 2022 அதிகமாக சேலான நெக் பேண்ட் இந்தியாவில். மோட்ரோலாவுடைய இன்னொரு ஸ்மார்ட் ஃபோன் இந்தியாவில் Moto G82 இந்தியாவில் June 7 அன்னைக்கு லான்ச் ஆக போகுது. எஸ், இந்த ஸ்மார்ட் ஃபோன் ஆல்ரெடி E32S-ம் இந்தியாவில் June 7 அன்னைக்கு வருது. ஸோ ரெண்டு டிவைசஸ் இவங்க லான்ச் பண்ணலாம் தெரியுது. Moto G82 நான் சொன்ன மாதிரி தான் Moto G71 ஒரு அப்கிரேடட் வெர்ஷன். ஏன்னா இதுவும் ஸ்னாப் ட்ராகன் 695 கொண்டு வராங்க. பட் கேமராவில் OIS, அதுக்கப்புறம் ஹையர் ரெஃப்ரெஷ் ரேட்னு இன்னும் சில ஃபீச்சர்ஸ் வந்து அப்கிரேட் பண்ணி Moto G82 அஃபோர்டபுளாக இந்தியாவில் வரப்போகுது. சாம்சங் A-Series-ல அடுத்ததாக இவங்க ஒர்க் பண்ணிட்டுருக்காது சாம்சங் A13. இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய அவுட்லுக் டிசைன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா A32 எப்படி இருந்ததோ அதே கேமரா மாடியூல் அதே மாதிரி தான் வரப்போகுது. ட்ரிப்பிள் சென்சார்ஸ் இவங்க அலைன் பண்ணுறாங்க. அகெயின் ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது எக்ஸினோஸ் கிடையாது, இது மீடியா டெக் உடைய Helio G80 இவங்க லான்ச் பண்ணலாம் தெரியுது. ஸோ இந்த சிப்செட்டோட மோட்ரோலா A13 கூடிய விரைவில் இந்தியாவில் நம்ம எதிர்பார்க்கலாம். அடுத்ததாக எனக்கு பேடிஎம் கான்டெஸ்ட்கான க்வெஸ்சன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்பில் என்ன புது ஃபீச்சர், அதாவது யூஸ்ஃபுல் ஃபீச்சரில் ஒர்க் பண்ணுறாங்கன்னு இந்த வீடியோவில் சொல்லியிருந்தேன். அதுதான் எனக்கான கேள்வி. இந்த கேள்விக்கான பதிலை கீழே ஹேஷ்டாக் டெக்னிக்கல் சென்னை, எந்த டைம் ஸ்டாம்பில் அந்த பதிலை நான் சொல்லியிருந்தேன், அதுக்கப்புறம் பதில் டைப் பண்ணுங்கள். வின்னரை நாங்கள் ரேண்டமாக சூஸ் பண்ணுவோம். ஸோ லாஸ்ட் டைம் இருந்த பேடிஎம் கான்டெஸ்ட்கான கேள்விக்கான பதில் கேம் கண்ட்ரோலர், நிறைய பேர் சரியான பதில் சொல்லியிருந்தீங்க. அதில் வின்னர் வந்து சதீஷ், கங்க்ராச்சுலேஷன். இமெயில் வழியாக எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள், தவறாமல் யூடியூப் லிங்க் அனுப்புங்க, உங்களுக்கு பேடிஎம் கிஃப்ட் வச்சர் வந்து சேரும். ஸோ இன்றைக்கி டெக் அப்டேட் டுடே கடைசிக்கு வந்தாச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். ஸ்டே சேஃப், ஸ்டே ஹாப்பி.